சிதம்பர ரகசியம்னா என்ன? இதை பற்றி தான் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி தேடி வரக்கூடிய எண்ணிக்கைன்றது அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்த சிதம்பர ரகசியம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றியான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற கூடிய ஒரு எண்ணம் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பர ரகசியத்தை பற்றியான தேடல்கள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அணுக்கள், அதாவது ஆட்டம்னுடைய ஒரு மூமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நடராஜருடைய சிலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சிறிய குறிப்பை நீங்கள் போட்டீங்க, ஒரு படம் ஒன்று வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த அணுக்களினுடைய மூமெண்ட் மாதிரியே அந்த படம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு அணுவினுடைய அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் தான், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடைய கருத்துக்களும் அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நடராஜர் சிலை. இதுதான் சிதம்பர ரகசியம் சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. எதனால் இந்த கருத்து அதிகமாக வலுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜெனீவாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்பு இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த அணுக்களை மோத வச்சு உண்மையாகவே அந்த கடவுள் துகள்னா என்ன, அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு உயிர் உருவாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் அந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வந்து இன்னும் வலுப்படணும், அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாக என்ன பண்ணாங்கன்னா நடராஜ சிலையை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த சிலையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அணுக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ஏன் இந்தியா இந்த சிலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எழுந்துச்சு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நடராஜ சிலை அப்படின்றது ஒரு அணுக்களினுடைய ஒரு அமைப்பு, அணுக்களினுடைய மூமெண்ட்டினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சரி, இதுதான் சிதம்பர ரகசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது கிடையாது. உண்மையாகவே சிதம்பர ரகசியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோவிலில் எந்த மூலையில் நின்று பேசினாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் அந்த கருவறையில் இந்த நம்மளுடைய சவுண்டு கேட்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கட்டுமான அமைப்பினுடைய ஒரு விஷயம், இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து சேட்டலைட்டு பயணிச்சுது அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த நடராஜ சிலை அந்த மேலே போகும்போது அந்த சேட்டலைட் நிற்குது, ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்த கலப்புனாங்க. அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைமே கூட அதை நிரூபித்தாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில தரப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நடராஜ சிலையினுடைய பாதம், ஒரு பாதம் ஊனி நிற்கும், இப்படி நிற்கக்கூடிய இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா பூமியினுடைய மையப்பகுதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க தகரான ஒரு கருத்து அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய மதங்களில் இருக்கவங்களாம் இது ஒரு மதம் சார்ந்த ஒரு கருத்தாக இருக்கிறதுனால அவங்களுடைய புனித இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய மையப்பகுதின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் இதுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமின்றது உருண்டையான ஒரு விஷயம், இந்த உருண்டைகளை நீங்கள் எங்கே வந்து மையப்பகுதியை வேணால் வைக்க முடியும், அப்போ இந்த மையப்பகுதின்ற ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தாங்க. சரி, உண்மையாகவே இந்த சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த நடராஜர் கோவிலில் இது சம்மந்தமாக பேசுகிறாங்க? இங்கே சிவனுடைய சன்னதி இருக்கும். இந்த சிவனுடைய சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது. இந்த குகை தான் சிதம்பர ரகசியம் சொல்லப்படக்கூடிய இடம். சரி, இந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு திரை ஒன்று இருக்கும், அதை விளக்குவாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவார்த்தனை காட்டுவாங்க. அந்த தீவார்த்தனை காட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு வில்வ மாலை அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மித்தான கதைகளும் அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த ஆன்மீக நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மாயை, இந்த உலகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்கவுமே போய் நம்ம பார்க்கறது பார்க்குற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா பாபா அவர்கள் அந்த பாபாஜி இவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று உருவம், இன்னொன்று அரு உருவம், இன்னொன்று அருவம். உருவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை, அரு உருவம் அப்படின்றது லிங்கம், அதாவது உயிர் தோன்றலினுடைய ஒரு இடம். அதே மாதிரி அருவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அது அந்த இடமா இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா அருவம்னு சொல்லிட்டு இந்த கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாதுன்ற ஒரு கான்செப்ட். இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயமாக இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடியங்கெல்லாம் தேடி வரதுக்கான கான்செப்டும் இதுதான். ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, அதை கடந்தது தான் இந்த உலகம். இப்போ கடவுள் இல்லைன்றீங்களா? ஆமாம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கா? ஆமாம், அந்த நம்பிக்கை. ஸோ இதுதான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுனாலேயே அந்த இந்து மதத்தை தேடி வரோம். சரி, இந்த சிதம்பர ரகசியத்துக்குள்ளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆகாசம், அதாவது ஆகாயம்ன்றது ஒரு எல்லையற்ற ஒன்று. ஸோ இப்படி தான் அந்த கொகைக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆகாயம், பிரபஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை கடவுள்ன்ற ஒருத்தர் நம்மளுடைய பார்வைக்கு தென்படாதவர், நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த கட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய எல்லா கான்செப்டுமே உடஞ்சி அதை தாண்டிய ஒன்று அப்படின்றத சொல்கிறது தான் உண்மையாகவே சிதம்பர ரகசியம். அதை வந்து மாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா சிதம்பர ரகசியம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து இதுதான். சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. பட் எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா இந்த நடராஜ சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும், கீழே ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டு இருப்பாங்க, கையில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கும், ஒரு
தீச்சட்டி கூட இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. வாழ்க்கைன்றதும் இப்படிப்பட்டதுதான், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த நடராஜ சிலையினுடைய வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். ஸோ வாழ்க்கை அப்படின்றது பல பிரச்சனைகள் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தோட புன்னகையோடு அடுத்து கடந்து போனீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்றதை மறைமுகமாக சொல்கிறது தான் ஒருவேளை சிதம்பர ரகசியமோ அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு உண்மையாகவே அந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு விடலாம்.